முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவிற்கு அரசியல் எதிர்காலம் கிடையாது எனவும் அவர் அரசியலிலிருந்து பெற வேண்டும் எனவும் ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மஹிந்த மீண்டும் அரசியலுக்கு வந்தால் என்பதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்ட அவர் மகிந்தவை மீண்டும் அரசியலுக்குள் கால் பதிக்க விடமாட்டோம் என்றும் சூளுரைத்தார் பிலவத்தையில் இன்று சனிக்கிழமை நடைபெற்ற ஜனநாயக கட்சியின் வருடாந்த மாநாட்டின் நிறைவில் ஊடவிலாளர்கள் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அவருக்கு அரசியல் எதிர்காலம் கிடையாது அவர் மீண்டும் அரசியலுக்கு வந்தால் என்று கூட நினைக்க மாட்டோம் நாம் அவரை அரசியலுக்கு வரவும் விட மாட்டோம் தனக்கு இந்த நாட்டில் அரசியல் எதிர்காலம் இல்லை என்பதை முன்னாள் ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு புரிந்து கொண்டு தான் ஒரு நல்ல அரசியல்வாதி என்ற நினைப்பு அவருக்கு கொஞ்சமேனும் இருக்குமானால் அவர் அரசியலிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் எனினும் கடந்த காலங்களில் அவர் அனுபவித்த சுகபோக வாழ்க்கையை மறக்க முடியாமல் தான் அவர் மீண்டும் அரசியலில் ஈடுபட முண்டியடிக்கின்றார் லஞ்ச பணத்தால் அவர் அனுபவித்த அந்த வினோதமான வாழ்க்கையை மறக்க முடியாமலே அவர் மீண்டும் அரசியலில் ஈடுபட முயற்சிக்கின்றாரே தவிர நாட்டின் மீதும் நாட்டு மக்கள் மீதும் உள்ள பற்றினால் அல்ல